வெல்கம் டு கவிதாஸ் ஃபுட் கோர்ட். இன்றைக்கி நாம் ஒரு போலி செஞ்சு எப்படின்னு பார்க்கலாம். இந்த போலி வந்து ரொம்ப சத்தான போலி. உள்ளே வந்து கேரட் ஸ்டஃபிங் வச்சுருக்கோம். இந்த கேரட் ஸ்டஃபிங்க்கு வானொலியில் நான் கேரட் வச்சுருக்கேன், பொடி பொடியாக துருவி. இப்போ அதை ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா வதக்குறோம். நல்லா ரெண்டு நிமிஷம் வதக்கணும், அப்போ தான் அதில் உள்ள பச்சை வாசனை போகும். இப்போ நாம் வெல்லத்தை அந்த பக்கம் ஒரு கிண்ணத்தில் போட்டு அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சு கரைச்சிட்ருக்கேன். வெல்லம் கரைஞ்சா போகிறோம், அதை வடிகட்டிக்கலாம் அப்புறமா. இங்கே கேரட்டை நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கோம். நல்லா ரெண்டு நிமிஷம் வதக்கின பின்னாடி ரெண்டு கிளாஸ் பால் சேர்த்துக்கிறேன். கேரட் முங்குற அளவுக்கு பால் சேர்த்தா போகிறோம். இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு திறந்து வச்சு வேக வைக்கலாம். பால் நல்லா வத்திடுச்சு, கேரட்டும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நாம் அந்த வெள்ளப்பாக வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெள்ளப்பாகு சுத்தமாக வத்தணும். வத்தி கேரட் வந்து நல்லா திரண்டு வர வரைக்கும் நம்ம அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறுவோம். இப்போ நல்லா வெள்ளப்பாகு சுண்டிடுச்சு, கேரட் வந்து நல்லா கெட்டியாக வந்துடுச்சு. இப்போ நாம் அடுப்பை நிறுத்திட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ இதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மாவு பிசைறது எப்படின்னு பார்ப்போம். மைதா மாவு, அதில் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு பிஞ்ச் உப்பு, நல்லா எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு தண்ணி விட்டு பிசையணும். தண்ணி வந்து இது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும். சப்பாத்தி மாவு மாதிரி கெட்டியாக இல்லாமல் அதை விட இன்னும் கொஞ்சம் தளர்த்தியாக இருக்கணும். முதல்ல நாம் அதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாலு ஸ்பூன் தண்ணி ஊற்றி இன்னும் நல்லா கொஞ்சம் தளர்த்தியாக பிசைஞ்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நான் 4 ஸ்பூன் தண்ணி விட்டு அதை பிசு பிசுன்னு இருக்கிற பதத்தில் நம்ம பிசைஞ்சிக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும், பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கணும். ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கக்கூடாது, இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். இப்போ நாம் இதில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதை எல்லா பக்கமும் நல்லா சேர்ற மாதிரி இன்னொரு தடவை பிசையலாம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ எல்லா பக்கமும் எண்ணெய் போகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு கடைசியாக 1 ஸ்பூன் அதில் எண்ணெய் விட்டு மேலண்டால் பூசி மூடி வச்சிடலாம் 1 ஹவர். இப்போ மேலண்டால் பூசுகிறேன். எல்லா பக்கமும் எண்ணெய் படுற மாதிரி பூசிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம். 1 ஹவர் ஊறணும். 1 மணி நேரம் கழித்து நாம் அதை ஒரு சப்பாத்தி அளவு உருண்டை எடுத்து எண்ணெய் கவரில் வச்சு, எண்ணெய் கவர் இல்லைன்னா வாழை இலை எதையாவது ஒன்று வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த சப்பாத்தி மாதிரி உருட்டினதை வைக்கணும். அது இது மாதிரி நம்ம கையில் எண்ணெய் பூசிக்கிட்டு கையாலேயே தட்டணும் முதல்ல. இப்போ உள்ளே வைக்கிற பூரணம் நிறைய வைக்கலாம். கேரட் தான் உடம்புக்கு நல்லது, நம்ம வெல்லம் போட்டு பண்ணியிருக்கிறதுனால அது இன்னும் நல்லது. அதை நம்ம ஃபுல்லாக இது மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு கையாலேயே அமுக்கி விடலாம். கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் எண்ணெய் கையில் தடவிட்டு நல்லா அழுத்தி விடலாம். எல்லா பக்கமும் நல்லா சப்பாத்தி மாதிரி நம்ம கையாலேயே தட்டலாம். இப்போ நம்ம தோசைக்கல்ல அடுப்பில் காய வச்சுருக்கோம், அதுலேயும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதை நம்ம தோசைக்கல்லில் போடலாம். அது எப்படி போடுறது பாருங்கள். கவரை எடுத்து அப்படியே தோசைக்கல் மேலே கவுத்திடலாம், அது தோசைக்கல்லில் ஒட்டிக்கும் அழகாக. இப்போ இன்னொன்று போட்டு காட்டுறேன் பாருங்கள். கவர் மேலே ஃபஸ்ட்டு எண்ணெய் பூசிக்கணும், அப்புறம் கையிலையும் எண்ணெய் பூசிட்டு நல்லா அழுத்தி அழுத்தி அதை சப்பாத்தி மாதிரி முதல்ல நம்ம கையாலேயே திரட்டிக்கலாம்.
கையாலேயே நல்லா விரித்து விட்டுட்டு இப்போ பூரணத்தை எடுத்து வைக்கலாம். பூரணத்தை உள்ளே வச்சுட்டு அதை முதல்ல மூடிக்கிட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணி நம்ம சப்பாத்தி மாதிரி கையாலேயே தட்டிக்கலாம். இது மாதிரி எல்லா போலிகளையும் நம்ம தட்டலாம். இப்போ நம்ம தோசைக்கல்லில் இருக்கிற போலியை பார்க்கலாம். அதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கணும். ரெண்டு பக்கமும் நல்லா எண்ணெய் விட்டு மெதுவாக அதை திருப்பி திருப்பி போட்டு செய்யணும். ஒரு 4-5 தடவை திருப்பி திருப்பி போடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே அடுப்பை வச்சுக்கலாம். இப்போ போலி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நாம் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான டிஷ். நம்ம வெல்லம் போட்டு பண்ணுறதுனால இது இன்னும் நல்லது. இந்த டிஷ் உங்கள் வீட்டில் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.